गुड मॉर्निंग टू एवरीवन, वेलकम टू आवर चैनल टुमारो एपीस। ना करण देसी इनकी पाक पर टॉपिक என்ன பாத்தீங்கன்னா வந்து பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மென்ட். அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பலாஸ்ட் வாட்டர் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஷிப் ஒரு போர்ட்டுக்கு போய் டிஸ்சார்ஜிங் பண்ணுது. இப்போ வந்து ஒரு டேங்கர் ஷிப் வந்துச்சுங்க, அந்த ஆயில வந்து டிஸ்சார்ஜிங் பண்ணுது. அப்படி டிஸ்சார்ஜிங் பண்ணும்போது அந்த ஷிப்போட லெவல் ஃப்ளோட்டிங் லெவல் வந்து மேலபடியே வந்துட்டே இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ரட்டார்லாம் வந்து மேல வந்துரும். ஓகேங்களா? அப்போ வந்து ஷிப்போ சேல் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அதோட ஸ்டெபிலிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஷிப்போட ஸ்டெபிலிட்டி சரி பண்றதுக்காண்டி அந்த வாட்டர் பலாஸ்ட் வாட்டர்ங்கிறத வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு போர்ட்ல போய் டிஸ்சார்ஜிங் பண்ணுது ஆயில. ஓகேங்களா? ஷிப்பு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த போர்ட்ல உள்ள வாட்டரை வந்து ஷிப்பு எடுத்துக்குது, பலாஸ்ட் வாட்டர். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டெபிலிட்டி சரியாயிடுச்சு. இப்போது அந்த ஷிப்பை இன்னொரு இடத்துல போய் லோடிங் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருளில் போய் அந்த வாட்டர்லாம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போர்ட்லேருந்து எடுத்த வாட்டரை இன்னொரு போர்ட்டில் போய் டிஸ்சார்ஜிங் பண்ணுறதுனால இப்போது அந்த எந்த போர்ட்லேருந்து எடுத்தாங்களோ அந்த போர்ட்டில் எடுத்த வாட்டரில் மைக்ரோ ஆர்கனிசம்லாம் இருக்கும். அந்த மைக்ரோ ஆர்கனிசம்லாம் வந்து இந்த போர்ட்டில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அங்கே போயிடும். அங்கே போகும்போது இப்போ வந்து அங்குள்ள மைக்ரோ ஆர்கனிசமும் இங்குள்ள மைக்ரோ ஆர்கனிசமும் சேர்ந்து அது ஒரு புது விதமான ஒரு ஒரு உயிரினத்தை வந்து உருவாக்கும். ஓகேங்களா? அதே போல வந்து அங்கே உள்ள உயிரினத்தையும் வந்து அது வந்து ஒரு சில உயிரினத்தை அழிச்சிடும். ஓகேங்களா? அதனால தான் வந்து இந்த ஐஎம்ஓ அது வந்து பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டிஸ்சார்ஜிங் பண்ணுற இடத்துல வந்து வாட்டரை எடுத்துருவாங்க, பலாஸ்ட் வாட்டர். பலாஸ்ட் வாட்டரை எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட லெவல் 12 நாட்டிகள் மைல்ஸ் அதுக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து அந்த வாட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து வாட்டர் எடுத்துகிட்டு இப்போ வந்து எந்த போர்ட்டுக்கு லோடிங் போகுதோ அந்த போர்ட்டுக்கு 12 நாட்டிகள் மைல்ஸ் அதுக்கு முன்னாடியே வந்து அங்கே வாட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வாட்டர் எடுத்துகிட்டு திரும்ப அந்த போர்ட்டுக்கு போய் எந்த போர்ட்டில் லோடிங் பண்ணும்போதோ அங்கே போய் டிஸ்சார்ஜிங் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து லோடிங் பண்ணிவிட்டு திரும்ப இந்த மாதிரி சேல் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதனால் வந்து எந்த பாதிப்புமே வராது. ஓகேங்களா? அதனால் தான் வந்து ஐஎம்ஓ வந்து இந்த பலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.